அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து பயணம் செய்யும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து 12 குவைத்திகளின் குவைத்தி குடியுரிமை பறித்த உள்துறை அமைச்சகம், மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து விமானம் ஏற மறுப்பு, இண்டிகோ ஏர்லைன்ஸின் அதிரடியான அறிவிப்பு, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கோடைகால விடுமுறை நாட்களில் குவைத்திலிருந்து பயணம் செய்யும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. பயணம் செய்பவர்களின் உடைமைகள் மற்றும் பாஸ்போர்ட் திருட்டு வழக்குகள் அதிகரித்து வருவதால் இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனால அதிக உஷாராக இருங்க. அடுத்த தகவல், 12 குவைத்திகள் குடியுரிமை அமைச்சரவை ரத்து செய்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, 1959 ஆண்டின் 15 சட்டத்தின் 10 மற்றும் 11 பிரிவின் அடிப்படையில் இந்த 12 குவைத்திகளின் சிட்டிசன்ஷிப் பறிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தெரிவித்துள்ளது. இந்த 12 பேர் பார்த்தீங்கன்னா இல்லீகலான முறையில் குவைத்தில் வந்து குடியுரிமை பெற்றதால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அடுத்த தகவல், துபாய்க்கு டூரிஸ்ட் விசா மற்றும் விசிட் விசாவில் பயணம் செய்யும் வெளிநாட்டவர்கள் துபாய்க்கு மட்டும் கிடையாதுங்க, குவைத், சவுதி, கத்தார், எந்த ஒரு வளைகுடா நாடுகள் மற்றும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்னதாக 6 பாஸ்போர்ட்ல டைம் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் விமானம் ஏற அனுமதி கிடையாதுன்னு இண்டிகோ ஏர்லைன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வித் அட்லீஸ்ட் 6 ஆஃப் வேலிடிட்டி ஃப்ரம் டேட் ஆஃப் டிபார்ச்சர், கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட், ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் அண்ட் ஹோட்டல் ரிசர்வேஷன், சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டு கவர் த எக்ஸ்பென்ஸ் இன் த துபாய். அதாவது பார்த்தீங்கன்னா, 6 வந்து குறைஞ்சது வேலிடிட்டி இருக்கணும் பாஸ்போர்ட்டில், கன்ஃபார்மாக ரிட்டர்ன் டிக்கெட்டோட போகணும், அங்கே போயிட்டு தங்கக்கூடிய ஹோட்டல் ரிசர்வேஷன் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பணமும் இருக்கணும், சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதவர்கள் விமானம் ஏற அனுமதி இல்லைன்னு இண்டிகோ ஏர்லைன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதனால வளைகுடா மற்ற பிற நாடுகளுக்கு செல்பவர்கள் இந்த கைட்லைன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான விடையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிவானி ஜெயா அவங்க கேட்டிருக்காங்க, ஆனால் ஸ்ரீலங்கா போகும்போது குவைத் மாவு கொண்டு போக முடியுமா? அதாவது இந்த பால்டின் கேட்குறாங்க, இந்த குவைத்தி வீடுகளில் கொடுப்பாங்களா அது கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குவைத் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இது வந்து கொண்டு போகக்கூடாது, அலோடு கிடையாது, இல்லீகல். ஆனால் நிறைய பேர் வந்து கொண்டு போகிறாங்க. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்கின்னு சொல்லி விட்டுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டினில் கொண்டு போவாங்க, சில பேர் வந்து கீஸில் கொட்டி கொண்டு போவாங்க. டினில் கொண்டு போனால் அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கீஸில் பார்த்தீங்கன்னா தெரியாது இவங்க வந்து எந்த பாலை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ரூல்ஸ் படி இது வந்து இல்லீகல் சரிங்களா. ஆனால் சில பேர் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்ப்போம், ஷாஜஹான் யாசர் அவர் கேட்டிருக்காரு, சலாம் பாய், வலைக்கம் சலாம், கானூரில் நான் வந்தேன், திரும்ப குவைத்துக்கு வர முடியுமா? தாராளமாக போகலாங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கானூரில் போனீங்கன்னா ஒரு குவைத்துக்கு மட்டும் ரிட்டர்ன் வரலாம். சில பேர் வந்து ஒரு டவுட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீல் அடிக்கும் ரெட் சீல் அடிக்கிறாங்க, இந்த ரெட் சீல் அடிக்கிறதால திரும்பி வர முடியாதுன்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரெட் சீல் அடித்தாலும் வரலாம், அது குரூஜ் எக்ஸிட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி அடிக்கிறது அவங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது நசூருதீன் அவங்க கேட்டிருக்காங்க, அஸ்ஸலாம் அலைக்கும், வாலைக்கும் சலாம், எனது தம்பி ஹாதிம் விசா சுகம் இல்லாத காரணத்தால் நாட்டுக்கு போனார், குறித்த திகதியில் திரும்ப வர முடியாமல் போய்விட்டதால் பாபா கோபத்தில் கேன்சல் பண்ணிவிட்டார், திரும்ப குவைத் ஷூன் விசாவில் வர முடியுமா? தாராளமாக வரலாங்க, ஷூன் விசாவில் தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது பார்ப்போம், மைதீன் ரஃபிக் அவர் கேட்டாரு, அஸ்ஸலாம் அலைக்கும் பாய், வலைக்கும் சலாம், நான் லீவுக்கு இந்தியா போகிறேன், கோல்டு காயின் எத்தனை எடுத்துகிட்டு போகலாம்? கோல்டு காயின் எடுத்துகிட்டு போகலாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகேவா, கோல்டு காயின் நீங்கள் வந்து 1 கொண்டு போனாலும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. இதுவே வந்து ஜுவல்லரியாக கொண்டு போனால் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 அலவுடு, லேடிஸ்க்கு வந்து 20 அலவுடு. இதுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, இதுக்கு மேலே ஜுவல்லரி கொண்டு போனாலும் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஆனால் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் 1 கொண்டு போனாலும் கண்டிப்பாக வந்து டேக்ஸ் போடுவாங்க. அடுத்து பார்ப்போம், பிரகாஷ் ராஜ் அவர் கேட்டுக்காரு, வணக்கம் பாய், வணக்கங்க, 20 நம்பர் விசாவில் டிரைவராக பணிபுரிகிறேன், தற்போது கேன்சலில் ஊருக்கு செல்ல இருக்கிறேன், 18 நம்பர் விசாவில் திரும்ப உடனடியாக வர முடியுமா, லைசன்ஸ் எடுக்க முடியுமா, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்போ 18 நம்பர் விசாவில் திரும்பி வர முடியுமானா கண்டிப்பாக வரலாங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. ஹாதிமில் போனால் ஷூனில் வரலாம், உடனடியாக வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷான் டியூப்ஸ் அவர் கேட்டாங்க, வணக்கம் சகோதரர், வணக்கங்க, நான் ஊருக்கு வந்து 3 ஆகிவிட்டது, இப்போ திரும்ப வர முடியுமா? ஏனென்றால் எனக்கு பலத்தியா மற்றும் டிராஃபிக் போலீஸ் அபராதம் இருந்தது, இப்போது அது இருக்குமா அல்லது கேன்சல் செய்யப்பட்டிருக்குமா, தயவு செய்து பதில் செய்யுங்கள். ஆக்சுவலி ஐ எம் டிரைவர் இன் பிஃபோர் குவைத், ஸோ ப்ளீஸ் ரிப்ளை மீ.
நீங்க வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த ஃபைன் அப்படியே தாங்க இருக்கும், எங்கேயும் போகாது. உங்க சிவிலிட்டி நம்பர்ல வந்து ஃபைன் வந்துட்டா நீங்க கட்டி தான் தீரணும், வேற வழி கிடையாது. நீங்க ரிட்டர்ன் குவைத்துக்கு வந்தா கண்டிப்பா அந்த ஃபைன் இருக்கும், சிவிலிட்டி நம்பர் தட்டினாலே வந்துடும். அடுத்து பார்ப்போம். சையத் அலி கேட்டுக்காரு, பாய் நான் ஈத் முடிந்து 20 அல்லது 21ஆம் தேதி வருகிறேன், டிக்கெட் இப்போது எடுக்க வேண்டுமா அல்லது ஈதிற்கு பின் எடுக்க வேண்டுமா அப்படி கேட்டிருக்காங்க. இப்பயும் எடுக்கலாம், இதுக்கு பின்னாடியும் எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது பக்ரீத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக இருக்குது, பக்ரீத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து அப்படியே படிப்படியாக கம்மியாகிட்டு இருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது அவள் தாங்க கமெண்ட்ஸ், முக்கியமான கமெண்ட்ஸ் படிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு இண்டிவேலன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 113 குவைத்தினா இருக்கு, இண்டிவேலன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 111 குவைத்தினா இருக்கு, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கோயிட் டு கொச்சின் 84 குவைத்தினா இருக்கு, எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு கொய்த் 66 குவைத்தினா இருக்கு, எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கோயிட் டு கொழும்பு 61 குவைத்தினா இருக்கு, ஃபிளை துபாயில் ஃபிளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் கொய்த் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 318 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 200 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தீமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.